ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் சேஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிரக்னந்தாவுக்கும் டெமியோ ராடஜபாவுக்கும் நடந்த ஒரு முக்கியமான கேம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைனில் chess24.com சாம்பியன் செஸ் டூர் அப்படின்ற ஒரு லாங் சீரீஸ் ஆஃப் டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் நியூ இன் செஸ் கிளாசிக் அப்படின்ற ஒரு டோர்னமெண்ட்டில் 9th ரவுண்டில் 5th கேம். இது வந்து ப்ரிலிம்ஸ் தான். ஸோ இன்னும் நம்ம வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸு, செமி ஃபைனல்ஸு, அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ்லாம் பார்ப்போம். இது 9 டேஸ் கொண்ட ஒரு டோர்னமெண்ட்டு. ஸோ இது வந்து பிரக்னானந்தா வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய கேம்ஸ் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேமை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கேம்க்குள்ளே போகிற மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நிச்சயம் சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கோ அப்படின்லாம் வந்து நம்ம சேனல் மெம்பர்ஷிப் ஆஃப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம அனலைசிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ப்ரக் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கேம் வந்து D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ தெமியா ராடஜுபா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா 2700+ ரேட்டிங் வந்து வச்சுருக்காரு. இன்ஃபேக்ட் இ வாஸ் த ஒன் ஆஃப் த குவாலிஃபை ஃபார் தி கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்ஸ். பட் வந்து நான் வந்து பேண்டமிக்கில் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்ணிட்டாரு. அதுக்கு பதிலாக தான் வந்து MVL வந்தது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இங்கே D4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு, Nxf6. ஸோ C4 வெரி காமன் தான் இதெல்லாம். ஸோ பான் E6, Nxf3, ஆன்டி நிம்சோ இண்டியன், அண்ட் தென் D5. இது வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன். ஸோ குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனில் நைட் C3க்கு அப்புறம் பிஷப் E7. இது வந்து ராடஜபா வந்து ரெகுலராக வந்து யார் கூட விளையாடினாலும் இது தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணுறதா வந்து என்ன சொல்கிறது ஹிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு. மற்ற கேம்ஸ்லாம் நீங்கள் ராடஜபாவோட கேம்ஸ் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் லைனில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே ஃபார்மெட் தான் வந்து விளையாடிருப்பாரு. வேறு அந்த ஹாரிட்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த வேரியேஷன் தான் விளையாடிருக்காரு. ஸோ குயின்ஸ் சரி கிங் சரி கேஸ்லிங்க பான் E3 நிறையா டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்து ரெக்கவர் பண்ண விட மாட்டாங்க. பட் இங்கே குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் அப்படின்றதுனால, ஏன்னா அந்த பானை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு ஒரு வித்தியாசமான கேம், ஏன்னா நிகழ்சரின் கூட நம்ம ஒரு கேம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி கூட ஆடலாம். பட் இங்கே வேறு மாதிரி போகிறாரு. ஸோ Nb D7. ஸோ Nb D7 வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜபாவோட ஓன் இது இந்த லைன்லேருந்து மாறவே மாட்டுறாரு. வெதர் இட் இஸ் மேக்னஸ் கால்சன் கூட ஆடினாலும் சரி, இல்லை பிரக்னந்தாவாக இருந்தாலும் சரி, நிகழ்சரின்னா இருந்தாலும் சரி, இல்லை நக்காமுரா யார் கூட விளையாடினாலும் இது தான் வந்து விளையாடுவார். ஸோ Nb D7, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா C5. ஸோ C5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு லட்சியத்தோட ஒரு முன்னாடி போகிற ஒரு மூ என்னென்னா, ஜஸ்ட்டு குயின் சைடு வந்து நான் ஸ்பேஸ் கெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இதே பொசிஷன் நான் வந்து நிறைய டைம் வந்து நான் ஆன்லைனில் விளையாடிருக்கேன். இதில் பிரச்சனை என்னென்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்ஸ் இந்த பானை சேலஞ்ச் பண்ணும்போது நீங்கள் திரும்பவும் பானை போட்டு ஹோல்ட் பண்ணுவீங்க. அடுத்து அவர் என்ன பண்ணுவார், திரும்ப அண்டர்மைன் பண்ணுவார். அடுத்து இந்த பானல் அண்டர்மைன் பண்ணிகிட்டே வருவார். ஸோ ஒவ்வொரு பானல் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுங்க. அதே பொசிஷன் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் ஆரம்பிச்சேன் இல்லையா, என்ன பிரச்சனைனா ஒன்ஸ் வந்து நீங்கள் E4 வந்து சாரி E5 அலோவ் பண்ணி இந்த பானை வந்து பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னா இது எல்லாமே பயங்கர வீக் ஆகிடும். அது இல்லாமல் ஒன்ஸ் இந்த பானை எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா பிளாக் வில் ஹேவ் எ பாசர் இன் தி சென்டர். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அதே மாதிரி பொசிஷன் நமக்கு இந்த கேமில் அரைஸ் ஆகும். ஸோ எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ரெண்டு பேரும். ஸோ Nh5 த்ரெட்னிங் த பிஷப். ஸோ ஓகே, பிஷப் நீ கேப்சர் பண்ணிக்கோ, பட் நான் வந்து டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், ஏன்னா இன்னும் கிங் சைட் டெவலப்மெண்ட் வந்து பின்னாடி இருக்குது. ஸோ பிஷப் D3, நைட் கேப்சர் F4, அண்ட் தென் E கேப்சர் F4. ஸோ இந்த இடத்துல ப்ரகோட ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்களுமே நிறைய டைம் இந்த மாதிரி விளையாடிருப்பீங்க. என்னென்னா ஜஸ்ட் இந்த நைட்டை வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பீஸாக மாற்றலாம். ரெண்டாவது F6 அந்த மாதிரியான மூவ்ஸ்லாம் நீங்கள் வந்தால் தான் உங்களை நைட்டை கிக் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப வந்து கேப்சர் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கை வந்து சாரி சென்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிப்போம். ஸோ அந்த காரணத்தினால இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இங்கே வந்து நமக்கு வந்து இந்த பானை புஷ் பண்ணும்போது வீக்னஸ் ஆகும் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் இந்த பான் வந்து இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பானுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் F6 மூலயமா ஏதோ ஒன்று பண்ணி இல்லை நீங்கள் வந்து அவசரப்பட்டு புஷ் பண்ணி ஏதோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும், இது வந்து ஒரு பேக்வர்ட் பானாக மாறிடும். பட் நமக்கு அது ஓப்பன் ஃபைலில் கிடையாது, ஆனாலும் அவர் இந்த மாதிரி அண்டர்மைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த பான் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ E கேப்சர்ஸ் F4, அடுத்து B6. ஸோ இப்போ நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த பானை வந்து அண்டர்மைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு, திரும்ப அகெயின் அண்டர்மைன் பண்ணுறாரு. இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நீங்கள் பான் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ப்பீங்க. பட் இதில் இது ரொம்ப காமனான மூவ். இது ஏற்கனவே வந்து நிறைய கேம்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது. அலவுண்டு ஐ திங்க் 500 கேம்ஸ் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், 500 ஆர் 5000. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் டேட்டா பேஸை. பட் இங்கே லீச்சஸ் டேட்டா பேஸில் ரொம்ப கம்மியான கேம்ஸ் தான் காட்டிகிட்ருக்கு. ஸோ A3, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா C6. ஸோ கிங் சைட் கேஸ்லிங் குயின் C7. ஸோ இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இங்கே நீங்கள் இமீடியட்டாக வந்து நைட்டை வந்து ஜம்ப் பண்ணலாம். பட் அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த சாலிடிஃபை பண்ணிக்கிறாரு, லேட்டராக நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி.
ஸோ G3க்கு அப்புறம் பிஷப் A6, ஏன்னா கன்வீனியண்ட்டாக வந்து டெவலப் பண்ணியிருக்காரு ஒயிட். என்ன கன்வீனியண்ட்டாக டெவலப் பண்ணியிருக்காருனா பிஷப் D3 நேச்சுரல் மூவ். ஸோ இந்த லாங் டயகனல் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இப்போது பேக்கோட பொசிஷனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு பேட் பீஸ் அந்த லைட் கோர் பிஷப் தான். ஸோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் கேப்சஸ் A6, அடுத்து ரூக் கேப்சஸ் A6. ஸோ அடுத்து Qe2. ஸோ Qe2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூக் அட்டாக் பண்ணுறேன். ஸோ இங்கே சிம்பிளாக உங்களுக்கு ரெண்டு மூவ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரெண்டாயிரம் மூணு மூவ் கூட நம்ம நிறையா மூவ்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா. பட் ரூக் மூவ்ஸு இல்லை ரூக்கை டிஃபெண்ட் பண்ணுற மூவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் விளையாடினா ரூக் A7 வந்து விளையாடலாம். ஓகே, ரெண்டாவது சப்போஸ் நம்ம வந்து ரூக்கை வந்து ட்ரா பண்ணால் என்னாகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மூக்கும் அந்த மூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் ஆக்சுவலாக இது. ஸோ இங்கே நம்ம வந்து ரூக்கை வந்து A8 ட்ரா பண்ணால் நம்ம இங்கே டபுள் பண்ண முடியாது, அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது டபுள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எனி டைம் வந்து நீங்கள் இங்கே கேப்சர் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷரை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஃபைல் கிடைக்கும், உங்களுடைய அட்வான்டேஜ் நீங்கள் அதில் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே Qe2. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரூக் வந்து ரூக் A7 ட்ரா பண்ணுறாரு. ஸோ பெட்டர் மூவ் Rook2 A8 அப்படின்ற மாதிரி நமக்கு அனலைசிஸில் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ Rook2 A8 விளையாடினோம் அப்படின்னா இங்கே F5. ஸோ கேம் மூவ் ஆக்சுவலாக வந்து Rook A7 அடுத்து F5 வந்து விளையாடினாங்க. ஸோ F5 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா B Cc5, அடுத்து B Cc5, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா Pawn2 E5. ஸோ இப்போது இந்த சென்டரை வந்து அண்டர்மைன் பண்ணுறாரு. ஸோ நைட் டேக்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பான் டேக்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஷப் டேக்ஸ். ஸோ இதில் இந்த டிரான்சாக்ஷனில் யார் பெனிஃபிட் இருக்காரு, அதாவது பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளாக் தான் பெனிஃபிட்டு. பட் ஹேங்கிங் பான் சுச்சுவேஷன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பொசிஷனில் எனக்கு இந்த பான்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக ஹோல்ட் பண்ணி புஷ் பண்ணி அதை என்ன சொல்கிறது பாஸ் பண்ணால் கிரியேட் ஏற்கனவே பாஸ்ட் தான், பட்டு இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணோம் அப்படின்னா பெரிய த்ரெட்டாக மாறிடும். ஸோ அதனால் இது ஒரு ஆப்ஷனு. சப்போஸ் நம்ம இங்கே 17வது மூலம் B Cc5 ஆடாமல் நம்ம வந்து F Cc6 கூட ஆடலாம். ஸோ இது மாதிரி விளையாடா என்னாகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ தான் வந்து இந்த Rook A7 Rook A8 மூக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இப்படி ஆடும்போது அவர் பாடலாம் கேப்சர் பண்ணுவார் குயின் செக்கு. ஸோ ஒன்ஸ் கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வி கேன் டேக் த பிஷப். ஸோ இப்போ டேக் பண்ணும்போது இங்கே நமக்கு F3 நைட் ஹேங்கிங்கில் இருக்குது. ரெண்டாவது ஒன்ஸ் இந்த ரூக் வந்து F3 நைட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஹீ வில் பி அட்டாக்கிங் அனதர் நைட். ஏன்னா அந்த நைட்டும் உங்களுக்கு அன்டிஃபைன்டாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரூக்கை வச்சு அவருடைய அட்டாக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சிம்பிளாக வந்து குயினை டிஃபெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரூக் வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிடுறாரு அண்ட் ஈ இஸ் கெய்னிங் மோர் அண்ட் மோர் டைம். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் வந்து ஒரு வின்னிங் அட்வான்டேஜை கெயின் பண்ணிடுவார். ஸோ இதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள் Rook A8 விளையாடிருந்தா, ஸோ சப்போஸ் Rook A8 விளையாடாமல் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் என்னாகும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே பொசிஷன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து A கேப்சஸ் B4, அடுத்து வந்து பொசிஷனை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு பொசிஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து நீங்கள் E5 இப்போது ட்ரை பண்ணலாம். ஸோ E5 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா BC, இந்த மாதிரி ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ BC விளையாடா என்னாகும் அப்படின்னு பாருங்கள். திரும்ப சேம் ஸ்டோரி தான். இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னா உங்கள் ரூக் வந்து A8 இல்லாமல் உங்களுக்கு A7 இருக்குது. ஸோ A7 இருந்தால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பாருங்கள். சேம் மூவ்ஸ் தான், இதில் எதுவும் பெருசாக இல்லை. ஏன் வந்து நம்ம இங்கே இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தினோம் அப்படின்னா உங்களுக்கு பேக்ரேங்க் இஷ்யூ இருக்குது. ஸோ அதனால் இந்த ரூக் இங்கே கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ரூக் யூஸ் பண்ணி நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம டைம் கூட கெயின் பண்ணலாம் ரூக் மேலே. ஸோ அப்படி கெயின் பண்ணும்போது உங்களுக்கு வேறு வழி இல்லை, பின்னாடி தான் போவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனை அழகாக கன்சலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒயிட்டுக்கு ஒரு சிவியர் அட்வான்டேஜ் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த Rook A8 அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேம் மூவான Rook A7 இருக்கிற பெரிய வித்தியாசம். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ப்ரொஃப்லாக்சிஸ்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்து Pawn2 F6 F5, இதுதான் வந்து கேம் மூவ். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து சில வேரியேஷன்ஸு. ஸோ A Cc4, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா A Cc4, Rook Takes, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Pawn2 E5. ஸோ Pawn2 E5 உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இது எப்போ வேணால் வரும் உங்கள் பொசிஷனை அண்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் டேக்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பான் டேக்ஸ். ஸோ இங்கே ஆப்வியஸாக உங்களுக்கு பார்த்தனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒயிட்டோட சென்டர் வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி தெரியும். பட் இந்த ரெண்டு பான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பான்ஸ். எனி டைம் வந்து நம்ம F6 புஷ் பண்ணி பான் ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்ணலாம். பட் தட் வே வந்து நமக்கு குயின் செக்கு, அடுத்து இந்த நைட்டை வந்து நம்ம ரீரோட் பண்ணி கிங் சைட் கொண்டு போய் அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரூக்கு லிஃப்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ இந்த வழியாக லிஃப்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரியான பல ஐடியாஸ் வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்குது. ஸோ இங்கே ப்ரெக்னெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப்சர் பண்ணதுக்கப்புறம்
யா இந்த நைட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் பானை கேப்சர் பண்ணுறாரு. ஸோ இங்கே நீங்கள் சிம்பிளாக இந்த பானை கேப்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும், பார்த்தனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கிடையாது, ஏன்னா ஒயிட்டுக்கு வந்து சிவியர் அட்வான்டேஜ் எதுவும் பெருசாக கிடையாது. ரெண்டாவது பிளாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றதுனால அவருக்கு ஃபேவரோலாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இந்த கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரெஷரை எப்படி ரிசால்வ் பண்ணுறாரு அப்படின்றத பாருங்கள். ஒன்ஸ் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை கேப்சர் பண்ணாமல் ஃபர்தராக பானை புஷ் பண்ணுங்கள். ஸோ இங்கே ரொம்ப அமைதியாக இல்லாமல் டக்குன்னு வந்து அதை கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா கேப்சர் பண்ணிங்கன்னா என்டையர் கேம் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஏன்னா இந்த பொசிஷன் உங்களுக்கு பார்த்தனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னன்னா நைட் இப்போது ஃபோக் பண்ணிகிட்ருக்கு, எனி டைம் வி கேன் டேக் த பிஷப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை நம்ம கேப்சர் பண்ணலாம், அடுத்து இந்த பானையும் நம்ம அட்டாக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பொசிஷனில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அதனால் இங்கே கண்டிப்பாக அதை கேப்சர் பண்ண மாட்டார். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பானை வந்து புஷ் பண்ணி நைட் அட்டாக் பண்ணார், ஏன்னா அவர் தானே இந்த பானுக்கு இருக்கிற டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நைட் அட்டாக் பண்ண உடனே பிரக்னானந்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான மூவ், எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி இது தான். ஏன்னா இந்த மாதிரி மூவ்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பான் நம்மளது அட்டாக்ல இருக்கு, எப்படியாவும் போக போகுது, நம்ம ஏன் வந்து அதை புஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான மூவ் தான். பட் இங்கே அவருடைய ஐடியா என்னன்னா இந்த பான் அட்டாக் பண்ணது நம்ம நைட் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் நம்ம நைட் சென்ட்ரலைஸ்டாக போகும்போது இந்த பான் வந்து அன்டிஃபனடாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ஃபஸ்ட்டு இந்த நைட்டை வந்து அவர் ரிமூவ் பண்ணும்போது இந்த பா என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது அந்த பானை வந்து புஷ் பண்ணி இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீங்கள் கேப்சர் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் கேப்சர் பண்ணாமல் பின்னாடி போயிட்டு இந்த என்ன சொல்கிறது இந்த டயகனல் மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம பானை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாசராக மாறிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஸோ நைட் டு E4 சென்ட்ரலைசிங் தி நைட். ஸோ பான் F6, பான் F6க்கு அப்புறம் உங்களுக்கு நீங்கள் யூ கேன் க்ளோஸ் த பொசிஷன், அதர்வைஸ் யூ கேன் கிவ் திஸ் செக். ஸோ குயின் A2 செக் கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் செக் கொடுத்து கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் யூ கேன் பெனட்ரேட் வித் குயின் டூ என்ன சொல்கிறது E6 மூவ் வந்து போகலாம். ஸோ இந்த மாதிரி கேப்சர் பண்ணலாம், பட் கேப்சரும் பண்ணலாம், பட் வி கேன் கோ இன் டு தி பொசிஷன் ஆல்சோ. ஸோ இது எக்ஸலண்ட்டான ஒரு பொசிஷன் ஒயிட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்கல, பட் அவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு வந்து பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே இன்னும் ஒரு சில வேரியேஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், இதுக்கப்புறம் ஒரு பெட்டர் வேரியேஷன், அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரா இருக்குது அப்படின்னும் போது அதை வந்து ராடஜபா வந்து மிஸ் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் அந்த கேம் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ குயின் B5, குயின் A2. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபில்ட்ரேட்டிங் இன் டு த பொசிஷன் அட்டாக்கிங் தி நைட். ஸோ ஓகே நீ நைட் அட்டாக் பண்ணிக்கோ, நான் வந்து உன் பிஷப் அட்டாக் பண்ணுறேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நைட்டை கிவ் அப் பண்ணுறாரு. ஸோ பிஷப்பை வந்து அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனதர் பான் இஸ் டவுன். ஸோ அடுத்து H4. ஸோ H4 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மூவ். என்ன ஏன் இது எக்ஸலண்ட்டான மூவ் அப்படின்னாக்கா, சப்போஸ் இங்கே நம்ம வந்து இப்போ அதுதான் வந்து தீமே, ஆக்சுவலாக இந்த என் கேமில் தீமே வந்து இந்த மூவ் தான். ஏன் அந்த மூவ் தீமாக இருக்குது அப்படின்னா, செக் வைக்கும்போது நமக்கு வந்து எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு லைட் ஸ்கொயர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், அழகாக குயின் பாருங்கள். ஸோ லைட் ஸ்கொயர்ஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் கிங் எங்கெங்கெல்லாம் லைட் ஸ்கொயர் போகிறாரோ அங்கங்கெல்லாம் செக் வைப்பார். ஸோ அதனால் இந்த இடத்துல H4 மூவ் என்ன பர்பஸ் பண்ணுது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த H2 ஸ்கொயரை வந்து வெக்கேட் பண்ணுது. இந்த மாதிரி லைட் ஸ்கொயர் செக் வரும்போது நான் ஐ கேன் எஸ்கேப் வித் கிங் டு H2. ஸோ இன் தட் வே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு டெம்போ வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மூவ்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், பட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா இது வந்து ரேப்பிட் ஃபார்மெட் தான் இது, இது பிளிட்ஸ் கூட கிடையாது. ஸோ குயின் G4, இங்கே ஐடியா வந்து வெரி சிம்பிளுங்க. இந்த இடத்துல ஒயிட்டோட ஐடியா வெரி சிம்பிள், என்னென்னா இப்போ வந்து ரூக்கை வந்து மேலே கொண்டு போயிட்டாரு. ஸோ அடுத்து நமக்கு வந்து D5 வந்துட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா D8 வந்து இந்த ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் வந்து செக்கோட வந்து நம்ம குயின் வந்து D8 செக்கோட வரும்போது நமக்கு இந்த டெம்போ வந்து கிடைக்கும், நம்ம வந்து குயின் பண்ணிவிட்டு கேம் வந்து வின் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பிரக்னானந்தாவோட பிளான். ஸோ இது எப்படி வந்து அதை தடுக்கலாம் அப்படின்றதான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த ஃபியூ மூவ்ஸ். ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள், H5. ஸோ H5 வந்து ஒரு கண்டிப்பாக இந்த மூவ் விளையாடி தான் ஆகணும், அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யூ கேன் பிளே H5 யுவர் செல்ஃப். ஸோ யுவர் செல்ஃப் விளையாடும் போது என்ன ஆகும், இங்கே நம்ம வந்து வி ஆர் ஆல்ரெடி த்ரெட்னிங் மேட் இன் 1 இல்லையா ஒயிட்டை. ஸோ அதை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ H5 ஆடும்போது குயின் கே நாட் டேக் த பான். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, H5 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா H6 போவார். ஸோ H6 போயிட்டாங்க அப்படின்னா ஒரு பொசிஷனில் இருக்கிற அந்த முள்ளு மாதிரி அந்த பானு, ஸோ அதுக்கப்புறம் இந்த மேட்டை தடுக்க முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து வரும், தேவையில்லாமல் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ராஜாபவங்க என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்து பானை வந்து புஷ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு, அந்த ஐடியாவை ஷட் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் டு D7. ஸோ ப்ரக்கோட ஐடியா வந்து இங்கே உயிர்ப்பிக்க வர பார்க்குது. ஸோ லெட் சி, இங்கே நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து லைட் ஸ்கொயரில் செக்கிங் டிஸ்டன்ஸில் இருந்தார், நம்ம வந்து H2 வந்து நம்ம வந்து ஒரு டிஃபெண்டிங் ஸ்கொயர் கிரியேட் பண்ணோம் கிங்குக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன்.
ஸோ ஆனால் அந்த ஸ்டெப்பு அந்த ப்ராசஸை வந்து முழுசாக முடிக்கலைங்க ராடாஜப்போ. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இங்கே நீங்கள் ரூக் A8 தான் விளையாடுனாரு. ஆக்சுவலாக அது வந்து கேமை வந்து பிளண்டர் பண்ணிடுச்சு ஸ்பாட்டில். என்ன கரெக்டான மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குயின் D1 செக். ஸோ குயின் D1 செக்குக்கும் எதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போது. ஸோ குயின் D1 செக்கு, கிங் G2, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிங்கு வந்து லைட் ஸ்கொயர் போயாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், குயின் G4 போகலாம். சப்போஸ் இங்கே குயின் G4 போயிட்டாரு, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரூக் D8 போகலாம்னு நினச்சி நீங்கள் ரூக் D8 போனீங்க அப்படின்னா வி கேன் கிவ் திஸ் செக், குயின் E4 செக். ஸோ குயின் E4 செக்கு, திரும்ப நீங்கள் பேக் ரேங்க் போனீங்கன்னா திரும்ப செக் கொடுப்பாரு. சரி ஓகே, நான் வந்து இப்போ நான் H2 போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து கேப்சர் பண்ணிவிட்டு கேம் வந்து ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், திரும்பவும் கிங் G2 போகணும். ஸோ ஒயிட்டு, ஸோ கிங் G2, திரும்ப குயின் E4 செக். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கடுப்பாக இருப்பீங்க, என்னடா அது செக் செக்காக வருது, இப்போ நம்ம வந்து H2 போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த குயின் நோமோர் இஸ் அட்டாக்கிங் தி F2. ஸோ இப்போ நம்ம வந்து H2 போனால் என்னாகும், ஸோ கிங் டு H2 போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வி கேன் பிளே திஸ் மூவ். ஸோ ஒன்ஸ் இதை டேக் பண்ணதுக்கப்புறம் செக்கு. ஸோ கிங் H7, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பான் புஷ் பண்ணுவார். ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் மூவ் ஃப்ரம் குயினிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூக் டு E1. ஸோ சிம்பிளாக காமாக விளையாடுற மூவ். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே கேப்சர் பண்ணிவிட்டு செக் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் குயின் கிங் G2 வந்தீங்க அப்படின்னா திரும்பவும் செக்கு, திரும்பவும் சேம் ஸ்டோரி, திரும்ப ரிப்பீட் பண்ணுவார், கேம் இஸ் ட்ரா. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் குயின் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இட் இஸ் அ ரெப்புடேஷன் ஃபார் பிளாக். ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த வேரியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கேமில் நம்ம பார்க்கல. ரேதர் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரூக் டூ, ஒன் செகண்ட், ரூக் டூ A8 வந்து விளையாடிட்டாரு. என்ன மூவ் நம்ம விளையாடி இருக்கணும் அப்படின்னா குயின் டூ D1 செக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து கிங் G2 போனாலோ இல்லை H2 போனாலோ நம்ம வந்து எய்தர் நம்ம வந்து கிங்கை வந்து சாரி குயினை வந்து நம்ம E1 வந்துட்டு இந்த பானை அட்டாக் பண்ணுற மாதிரி கடுப்பேற்றிக்கலாம். ஒன்ஸ் அவர் திரும்ப பேக் வந்த பிறகு நம்ம குயின் E4 போயிருக்கலாம். ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதை கரெக்டாக ஸ்பாட் பண்ணிட்டு ஸோ செக் கொடுத்தாரு. ஸோ ரூக் டெக்ஸ் ரூக், குயின் டெக்ஸ் தி ரூக், அண்ட் தென் வி ஆர் குயினிங் தி பான். பட் இப்போ பாருங்கள் செக் கொடுக்குறோம். இப்போ நமக்கு அந்த ஒரு டெம்போ, ஒரே ஒரு டெம்போ நமக்கு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சதுனால நமக்கு இப்போது இந்த கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கைக்கு வந்துடுச்சு. ஸோ அவர் என்ன டெம்போ எப்படி ரிசர்வ் பண்ணார்னா, ராஜபா ஒரு டெம்போ வந்து பிளண்டர் பண்ணிட்டார், அவ்வளோதான் வித்தியாசம். ஜஸ்ட் எப்போவுமே என் கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெம்போ ரிசர்விங் மூவ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் நீங்கள் கேள்விப்படாமல் கூட இருப்பீங்க. டெம்போ ரிசர்விங் மூவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சுச்சுவேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜுக்ஸ் வாங்க, ட்ரையாங்குலேஷனு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிஷனு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரிசர்விங் அப்படின்ற மாதிரி தேவைப்படும். பட் இந்த இடத்துல ரிசர்விங்லாம் தேவைப்படலை. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு டெம்போ வந்து பிளண்டர் பண்ணிட்டார் தேவையில்லாமல். ஸோ குயினுக்கு மூவ் பண்ணியிருக்கலாம், பட் அவர் அந்த ரூக்கை மூவ் பண்ணி பிளண்டர் பண்ணிட்டார். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனல் போகிற வீடியோஸ் அதை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சு சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.